இடத்தை காலி செய்யுமா? மீனாட்சி பெட்ரோல் பங்க் கலெக்டர் அதிரடி உத்தரவு. வாங்க பார்க்கலாம். திருச்சி மாநகரின் மையப்பகுதியான டிவிஎஸ் டோல்கேட்டில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் மீனாட்சி பெட்ரோல் பங்க் அரசு நிலத்தில் செயல்பட்டு வருவதும் அந்த இடத்திற்கான குறைந்தபட்ச வாடகையை கூட பெட்ரோல் பங்க் நிர்வாகம் அரசுக்கு செலுத்தவில்லை என்பது குறித்தும் ஏற்கனவே நாம் நமது ஈ தமிழ் நியூஸ் செய்தியில் விரிவாக சொன்னோம். இப்போது அந்த பெட்ரோல் பங்கை காலி செய்து இடத்தை அரசிடம் ஒப்படையுங்கள் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். எனவே பெட்ரோல் பங்க் நிலம் குத்தகை விவகாரம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. அடாத மழையிலும் பெட்ரோல் பங்க் நில விவகாரம் திருச்சியில் ரொம்பவே ஹாட் டாபிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. திருச்சி மாநகர வாகனங்களுக்கான எரிபொருள் தேவையை கருத்தில் கொண்டு இந்த மீனாட்சி பெட்ரோல் பங்க் அமைக்க 1969 அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏறத்தாழ 3/4 ஏக்கர் நிலத்தை மீனாட்சி பெட்ரோல் பங்க் அமைக்க குத்தகைக்கு வழங்கினார். 3300 கேலன் கொள்ளளவு கொண்ட எரிபொருள் தேக்க தொட்டி அமைத்து பெட்ரோல் பங்கை நடத்தலாம். இதற்கு 1 வருடத்திற்கு ரூபாய் 1000 வாடகை செலுத்த வேண்டும். அந்த வாடகையை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்றும் குத்தகையின் ஷரத் கூறுகிறது. தற்போது டிவிஎஸ் டோல்கேட் என்பது திருச்சி மாநகரின் இதயம் போன்ற பகுதியாகிவிட்டது. தினமும் 1 லட்சம் வாகனங்கள் இந்த இடத்தை கடந்து செல்கின்றன. வாகனங்களின் பெருக்கத்திற்கு ஏற்றவாறு பெட்ரோல் பங்க் நிறுவனமும் தனது வர்த்தகத்தை அபிவிருத்தி செய்தது. 3300 காலன் கொள்ளளவு கொண்ட எரிபொருள் தொட்டி அமைத்துக் கொள்ளலாம் என ஒப்பந்த ஷரத்தில் கூறப்பட்டிருந்தாலும் தற்போது சுமார் 10க்கும் மேற்பட்ட பம்புகள் இங்கு அமைக்கப்பட்டு 50,000 காலன்களுக்கு மேல் எரிபொருள் விற்பனை நடந்து வருகிறது. இதற்கான அனுமதியும் நிலம் கொடுத்த அரசிடம் இருந்து பெறப்படவில்லை. இந்த இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என்பதை கண்டுபிடித்த திருச்சி கோட்டை நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அந்த இடம் சாலை அபிவிருத்திக்கு தேவைப்படுகிறது, எனவே பெட்ரோல் பங்கை காலி செய்யுங்கள் என பெட்ரோல் பங்க் நிர்வாகத்திற்கு 2 முறை நோட்டீஸ் கொடுத்தார். 3ஆம் முறையாக பெட்ரோல் பங்கில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதனால் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் அரசியல்வாதிகள் மூலம் இந்த பிரச்சனையை தனக்கு சாதகமாக தீர்த்து கொள்ளலாம் என முயற்சி செய்தார். ஆனால் அது பலிக்கவில்லை. எனவே ஹைகோர்ட்டின் மதுரை கிளையை நாடினார். நீதி அரசர்கள் SM சுப்பிரமணியம், V லக்ஷ்மி நாராயணன் ஆகியோர் இந்த மனுவை விசாரித்து 1 மாத கால அவகாசம் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பெட்ரோல் பங்க் நிலத்தை மீட்டு நெடுஞ்சாலைத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். ஹைகோர்ட்டின் இந்த உத்தரவு கிடைக்க பெற்றதும் திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் கடந்த மாதம் 18ஆம் தேதி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்திற்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பினார். அதில் பெட்ரோல் பங்க் அமைந்துள்ள இடம் அரசுக்கு அவசரமாக தேவைப்படுவதால் 1 மாதத்திற்குள் இந்த பெட்ரோல் பங்க் நிறுவனத்தை காலி செய்து இடத்தை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லாவிட்டால் பெட்ரோல் பங்க் நிறுவனத்தின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுவதுடன் அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நோட்டீஸ் அனுப்பி 2 வாரம் ஆகிவிட்டது. எனவே இன்னும் 2 வாரத்தில் பெட்ரோல் பங்க் காலி செய்யப்பட்டு நிலம் அரசிடம் ஒப்படைக்கப்படும் என திருச்சி மக்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பது போலவே நாமும் எதிர்பார்க்கிறோம். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.